ஒரு போராட்டத்தில் குரானை தீயில் எரித்த சம்பவம் இஸ்லாமிய நாடுகளிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஸ்வீடனை துருக்கி கடுமையாக விமர்சித்துள்ளது. ஸ்வீடனை சேர்ந்த ராஸ்மஸ் பலுடன் என்பவர் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருபவர். இவர் ஸ்டாக்ஹோமில் உள்ள துருக்கி தூதரகத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை தீயில் எரித்துள்ளார். இந்த செயலை பலரும் கண்டித்துள்ளார்கள். இத்தகைய போராட்டங்களை அனுமதிக்கும் ஸ்வீடன் அரசின் முடிவு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என துருக்கி கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இம்மாதிரியான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஸ்வீடனிடம் துருக்கி கோரிக்கைகளையும் விடுத்துள்ளது. ஸ்வீடன் அரசை கண்டித்து துருக்கியில் போராட்டங்களும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்வீடனின் பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் என்பவர் துருக்கி பயணத்தையும் ரத்து செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஸ்வீடனில் உள்ள துருக்கி தூதரகத்திற்கு முன் குரான் எரிக்கப்பட்டதற்கு ஜிசிசி மற்றும் அரபு நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மனிதாபியமான மற்றும் தார்மீக விழுமியங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முரணான பாதுகாப்பு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் இத்தகைய நடவடிக்கை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என வளைகுடா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சங்கள் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தீவிர வலதுசாரி ஆர்வலர் ஒருவரை விடுவிக்கும் ஸ்வீடன் அதிகாரிகளின் முடிவை சவுதி அரேபியா ஏற்கவில்லை. குவைத், ஓமான், கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முஸ்லிம் உலக லீக் மற்றும் ஜிசிசி மற்றும் ஓஜிசிசி மற்றும் ஜிசிசி ஆகியவையும் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.